மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2019? மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து, அதாவது போன டிசம்பர் மாதத்துலேருந்து ஏழரை ஆரம்பித்தாங்காட்டி சின்ன சின்ன விஷயத்துக்கு யோசனைகள் நிறையா இருந்துருக்கு. அதாவது என்ன இப்படி இருந்துருக்கேன், முந்திலாம் நான் நினச்சா நடந்துடும், இப்போ என்ன நினச்சா கூட நடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துருக்கு. குறிப்பாக பெண்கள் பார்த்துட்டுன்னா இந்த யோசனைகள் நிறையா இருக்கும். முந்திலாம் நான் நினச்சேன், அப்பப்போ எப்படியோ காசு வந்துடுது, இப்போ என்னமோ காசே வரதில்லையேங்கிற ஒரு சின்ன சின்ன எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி முந்தி இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஒரு ரெண்டு பேர் பேசியிருந்தா என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு சிந்தனையெல்லாம் இருந்துட்டுருக்கும். ஆனால் இப்போ இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேருந்து ரொம்ப மாற்றம் அவங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். யார் எப்படி பேசினா எனக்கு என்ன, நான் இப்படி தான் செயல்பட போகிறேன் அப்படிங்கிற ஒரு திடகாத்திரமான முடிவு. இது எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல், அதாவது ஒரு பெரிய ஓப்பனிங்னு சொல்லுவாள். அந்த ஓப்பனிங்க்கு இது ரொம்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது மகர ராசி அன்பர்களுக்கு இதே மாதிரி ஆட்டிடியூடோடு இருங்க, நிச்சயம் நல்ல வெற்றிகள் பெற முடியும், நிச்சயம் நல்ல பேங்க் பேலன்ஸ் உயரும், சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், வெளியூர் பிரயாணம் நிறையா கிடைக்கும், புதிய தொழில்களுடைய ஒரு தொழிலில் வந்து விரயமாயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. ஒரு பெரிய அனுபவம், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு பெரிய அனுபவம் தான் அந்த விஷயங்களுக்கும். வீட்டில் வயசானவ யாராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், கூட மாட இருந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி 2019 சக்ஸஸ்ஃபுல்லான இயர் தான், ஒரு சின்ன லெசன் இருக்கும், மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம்.